ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா அகாடமிக்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் செவன்த்தோட ஃபோர்த் சாப்டர் சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு பிஃபோர் நம்ம எக்ஸசைஸ் 4.1 ஃபுல்லா முடிச்சிட்டோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டு எக்ஸசைஸ் நம்பர் 4.2. எக்ஸசைஸ் 4.2, ஃபர்ஸ்ட் சம். கிவ் ஃபர்ஸ்ட் த ஸ்டெப் யூ வில் யூஸ் டு செப்பரேட் த வேரியபிள் அண்ட் தென் சால்வ் த ஈக்குவேஷன். இப்போ நம்ம இங்க செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அண்ட் டூ ஸ்டெப்ஸ் இருக்கு, செப்பரேஷன் மெத்தட் அண்ட் டிரான்ஸ்போசிங் மெத்தட். அண்ட் இங்கே வந்து நமக்கு செப்பரேட் மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ செப்பரேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் இங்கே வந்து எக்ஸோட இன்னொரு வேல்யூ இருக்கு, -1. ஸோ சம்திங் யூ ஹேவ் டு பிரிங் இட் டு எக்ஸ் ஈக்குவல் டு சம் நம்பர், அதுதான் நம்ம கான்செப்ட். அண்ட் இப்போ நம்ம இந்த -1 ரிமூவ் பண்ண என்ன பண்ணலாம்னா, +1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0 இருக்கு, இதுதான் இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த -1 ரிமூவ் பண்ணுறதுக்கு +1 ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அண்ட் ஒன்லி இங்கே எக்ஸ் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த 0 இங்கே நம்ம எலெக்ட்ரிஸில் என்ன பண்ணுமோ சேம் ஆக்ஷன் தான் நம்ம ஆரிஜினல் பண்ணணும். அண்ட் இங்கே +1 போடுறதுனால இங்கே நம்ம +1 போடலாம். அப்போ என்ன ஆகும், 0 + 1 1 ஆகிடும். இப்போ என்ன வரணும், எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ வி காட் தி answer, we got the value for 1. இப்ப நம்ம x equal to 1 வந்திருக்கு இல்லையா, இத எடுத்து இந்த ஃபார்முலா அகை அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, நம்ம ஈக்குவேஷன்ல வந்து LHS and RHS வந்து ஈக்குவலா இருக்கணும். சோ இப்போ x value 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்க அப்ளை பண்ணி பாப்போம். 1 - 1 equal to 0. இப்போ 1 - 1, இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சதுனால எக்ஸோட இடத்துல 1 அப்ளை பண்ணி நம்ம 4.1 பண்ணோம் இல்லையா, அந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணி செக் பண்றோம் LHS அண்ட் RHS ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸ் வேல்யூ 1 எடுத்து இங்க போட்டுட்டு அண்ட் -1 நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க, +1 - 1 கேன்சல், 0 ஆயிடும். இப்போ வந்து ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிருக்கு, 0 = 0. LHS அண்ட் RHS போத் ஆர் ஈக்குவல். ஸோ ஏயோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் சேம் இங்கே பாருங்க, எக்ஸ் +1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா நம்பர் +1 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, -1 நம்ம ஆட் பண்ணும். எக்ஸ் +1 - 1 ஈக்குவல் டு 0. இது LHSல -1 போட்டா RHSலையும் -1 போடணும். இப்போ இதை சால்வ் பண்ணும், நமக்கு +1 - 1 கேன்சல் அண்ட் வந்து இங்கே -1 இருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஆன்சர் வந்திருக்கு. -1 வந்து நம்ம எக்ஸோட வேல்யூல போட்டு பார்ப்போம். -1 + 1 = 0. -1 + 1 கேன்சல், 0 ஆயிடும். 0 = 0. ஸோ போத் LHS அண்ட் RHS ஆர் ஈக்குவல். இப்போ சி சம், எக்ஸ் பக்கத்துல -1 இருக்கு. இப்போ இந்த -1 ரிமூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், -1 + 1 போடலாம். ஸோ என்ன வேல்யூ நம்பர் இருக்கோ அதே வேல்யூ நம்பர் சைன் மாற்றி நம்ம போடணும், அவ்வளோதான். அண்ட் இங்கே +1 ஆட் பண்ணுறதுனால RHSலையும் நம்ம +1 போடுறோம். அண்ட் இப்போ பாருங்கள், -1 + 1 கேன்சல். அண்ட் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 + 1 = 6 ஆயிடும். எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் அகைன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ 6 - 1 = 5. 6 - 1 = 5 and இந்த பக்கமும் 5 இருக்கு. So that LHS equal to RHS. D sum, X plus 6. இங்க வந்து plus 6 இருக்குனா நம்ம என்ன பண்ணணும், -6 போடணும். So that இது ரெண்டு நம்பர் கேன்சல் ஆகும். X + 6 - 6 = 2. இங்க -6 போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேயும் -6 போடணும். 6 கேன்சல் ஆயிடும். இங்க வந்து 2 - 6 - 4 ஆயிடும். அப்போ x equal to -4. இப்போ இந்த 4 value நம்ம x ல அப்ளை பண்ணி பாப்போம். -4 + 6 = 2. இப்போ 6 - 4 = 2. இங்கேயும் வந்து 2 இருக்கு. That means LHS, RHS both are equal. E sum, y -4. -4 இருக்கிறதா என்ன பண்ணுவோம், +4 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். +4 = -7 + 4. இப்போ இந்த -4 + 4 கேன்சல் ஆயிடும். அண்ட் ஒய்யோட வேல்யூ -7 + 4. அப்போ என்ன ஆகும், -3 வரும். ஒய்யோட ஆன்சர் -3.
இப்போ இந்த y இடத்துல minus 3 அப்ளை பண்ணி பார்க்கலாம். minus 3 minus 4 equal to minus 7. minus into minus plus ஆயிடும். அப்போ 7 minus, ஏன்னா bigger sign minus இருக்கு, minus 7 equal to minus 7. LHS and RHS are equal. இப்போ f sum y minus 4 equal to 4. இப்போ y இங்க minus 4 இருக்கனால plus 4 add பண்ணோம். minus 4 plus 4 equal to 4. minus 4 plus 4 cancel and இங்கே வந்து நம்ம plus 4 add பண்ணணும். So 4 plus 4 8. y ஓட வேல்யூ வந்து 8. இப்போ இங்க 8 வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த ஃபார்ம் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். 8 minus 4 equal to 4. அப்போ 8 minus 4 4 equal to 4. So LHS equal to RHS. G sum y plus 4 equal to 4. இங்க plus 4 இருக்குதா நம்ம minus 4 add பண்ணோம். y plus 4 minus 4 equal to 4 minus 4. Plus minus cancel. And இங்க வந்து plus minus cancel, y is equal to 0. The y value number in the equation apply பண்ணி பார்ப்போம். 0 plus 4 equal to 4. அப்போ என்ன வரும்? 0 plus 4, 4. அப்போ 4 equal to 4. LHS equal to RHS. இப்போ h sum, y plus 4 equal to minus 4. நான் இங்கே எழுதிக்கிறேன். y plus 4 equal to minus 4. இங்க plus 4 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், y plus 4 minus 4 எழுதிக்கணும். equal to இங்க minus 4. plus minus cancel, y is equal to minus 8. இப்போ இந்த minus 8 வந்து நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். and y இடத்துல minus 8 plus 4 equal to minus 4. minus 8 plus 4 minus 4 equal to minus 4. So that LHS equal to RHS. Second sum, give first step you will use to separate the variable and then solve the equation. இப்போ நம்ம first sum பண்ண மாதிரி தான் separate method use பண்ண போறோம். பட் இங்க எல்லாமே வந்து minus plus ல கொடுத்திருந்தாங்க. இங்க வந்து multiplication and division ல கொடுத்திருக்காங்க. plus ஆ இருந்தா minus எழுதணும் and minus ஆ இருந்தா plus நம்ம போடணும் and multiplication ஆ divide பண்ணணும், divide number எழுதணும் and division na multiply number எழுதணும். opposite signs நம்ம யூஸ் பண்ணனும். இப்போ 3l by 3 equal to 42 by 3. இங்க 3 divide பண்ணனும், இங்கயும் 3 போடணும். இப்போ இங்க 3 3 cancel. இப்போ நம்ம answer வந்து l equal to 42 by 3. இது வந்து simple form கொண்டுட்டு வரணும். 3 1s are 3, 3 4s are 12. therefore l is equal to 14. சம் b by 2 equal to 6. இங்க வந்து division கொடுத்திருக்காங்க. நம்ம அப்ப என்ன பண்ணா multiply பண்ணிக்கணும். b by 2 இந்த 2 வந்து இங்க multiplication கொண்டுட்டு வந்துடணும் and equal to இங்க 2 நம்ம into ல கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கயும் 6 into 2 போடணும். So இங்க நம்ம LHS என்ன பண்றோமோ same thing right side லயும் பண்ணணும். இப்போ இந்த 2 2 cancel, இங்க வெறும் b மட்டும் தான் இருக்கும் and b equal to 6 2s are 12. இங்க பாருங்க p by 7 equal to 4. டிவிஷன் எடுத்தா மல்டிப்ளைல 7 எடுத்துருவாங்க. p by 7 into 7 equal to 4 into 7. 7 7 cancel. p மட்டும் இருக்கும் லெஃப்ட் சைடுல. இங்க 4 7s are 28. p equal to 28. d sum 4x equal to 25. இங்க மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இருக்கு. 4x 4x by 4 equal to 25 by 4. 4 4 cancel, வெறும் x இருக்கும். இங்க வந்து 24 by 4 வந்து நம்ம சால்வ் பண்ண முடியாது, சிம்பிள் ஃபார்ம் கொண்டு வர முடியாது. அப்போ 25 by 4 is the answer. e sum 8y equal to 36. இப்போ நம்ம 8y இருக்கனால மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, நம்ம டிவிஷன்ல 8 ஆட் பண்ணிக்கலாம் and இங்க வந்து 8 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 8 8 cancel, so y is equal to 36 by 8. f sum இங்க டிவிஷன்ல இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 3 ஐ ரிமூவ் பண்றதுக்கு மல்டிப்ளை பண்ணனும். அப்போ z is equal z by 3 into 3 equal to 5 by 4 into 3.
இந்த 3 கேன்சல். இப்போ இது பார்த்தீங்கன்னா 5 3 15, 15/4 இஸ் தி ஆன்சர். ஜி சம் a/5 = 7/15. இங்கே டிவிஷன் இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். a/5 × 5 = 7/15 × 5. 5 கேன்சல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 3 15, ஏ மட்டும் இருக்கும் எல்எஸ்எஸ் சைடில். அடுத்த சைடில் 7 7/3, ஏன்னா இங்கே 1 times இருக்கு, 7 1 7 அண்ட் 3 கீழே, 7/3 இஸ் தி ஜி ஆன்சர். ஹெச் சம் பார்க்கலாம். 20t = -10. இப்போ 20t வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கு, நம்ம அப்போ டிவிஷனில் எடுத்துகிட்டு வரணும். 20t/20 = -10/20. 20 கேன்சல், t = -1/2. தேர்ட் சம், கிவ் தி ஸ்டெப்ஸ் யூ வில் யூஸ் டு செப்பரேட் வேரியபிள் அண்ட் தென் சால்வ் தி ஈக்வேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் கிட்ட 3 1 இருக்கு அண்ட் -2 இருக்கு. ரெண்டுமே எடுத்துட்டு என்னோட வேலை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 2-ஐ வந்து ரிமூவ் பண்ணலாம். 3n - 2 இருக்கிறத நம்ம +2 ஆட் பண்ணிக்கலாம். இங்கே +2 பண்ணால் ஆர்ஹெச்எஸ்லையும் வந்து +2 நம்ம எழுதணும். 46 + 2. இப்போ இந்த -2 + 2 கேன்சல் அண்ட் இங்கே ஜஸ்ட் 3n இருக்கு. இங்கே வந்து 46 + 2 = 8 இருக்கு. இப்போ நமக்கு இந்த 3-ஐ ரிமூவ் பண்ணோம். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணால் டிவிஷனில் எடுத்து வரலாம். ஸோ 3n/3 அண்ட் இங்கே வந்து ÷3 பண்ணணும். 3 கேன்சல், n = 3 1 3 அண்ட் 3 6 18, ஸோ தட் என்னோட வேல்யூ 16. பி சம் 5m + 7. இப்போ நம்ம 4.2 1 and 2 சம்ஸ் பண்ணோம் இல்லையா, அது செப்பரேட்டாக பண்ணுவோம். பட் அது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் இந்த தேர்ட் சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த +7 தான் நம்ம -7 நம்ம ஆட் பண்ணுவோம். 5m + 7 - 7 = 17 - 7. 7 கேன்சல், இங்கே ஜஸ்ட் 5m இருக்கும். = 17 - 7 = 10. அப்போ இங்கே 5 இருக்கிறதுனால நம்ம டிவிஷனில் 5 எடுக்கிறோம், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா, டிவிஷனில் 5 எடுக்கிறோம் அண்ட் இங்கே வந்து ÷5 போடுறோம். 5 கேன்சல், 5 2 10, m = 2. இங்கே 20/3 / 3 = 40. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3-ஐ ரிமூவ் பண்ணலாம். 20p / 3 = 40. இப்போ நம்ம இங்கே டிவிஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் 3 ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இங்கே into 3-னா அரைச்சாலும் into 3 பண்ணணும். 3 கேன்சல் அண்ட் ஒன்லி 20p இருக்கும். = 40 × 3 = 120. இப்போ இந்த 20 இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா 20p = 120 வந்து ÷20 பண்ணலாம். இங்கே வந்து 20 பண்ணலாம். 20 கேன்சல், ஒன்லி p மட்டும் இருக்கும் எல்எச்எஸ்ல அண்ட் இங்கே வந்து 2 6 12. ஸோ 20 × 6 = 120. p = 6 ஆன்சர். டி சம் 3p/10 = 6. 3p/10 = 6. இங்கே வந்து டிவிஷனில் 10 இருக்கிறதுனால நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷனில் 10 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3p/10 × 10 = 6 × 10. நம்ம இங்கே × 10 பண்ணால் இங்கேயும் × 10 பண்ணணும். இப்போ வந்து 10 கேன்சல் அண்ட் 3p = 6 × 10 = 60. இப்போ இங்கே 3p இருக்கிறதா நம்ம டிவிஷனில் 3 போட்டுக்கலாம். இங்கேயும் வந்து 3-ஐ போடணும். 3 கேன்சல் அண்ட் 3 2 6 20. பியோட வேல்யூ 20. ஃபோர்த் சம், சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். 10p = 100. ஸோ இது நம்ம செப்பரேட் மெத்தடில் பண்ண போகிறோம். 10p = 100. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம டிவிஷனில் 10 போட்டுக்கலாம். அண்ட் இங்கே 10-னா இங்கேயும் வந்து ÷10 போடணும். 10 கேன்சல் அண்ட் 0 0 கேன்சல், 1 10 are 10. ஸோ p = 10. பி சம்
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளஸ் டென்னை கேன்சல் பண்ணிக்கலாம். 10p பிளஸ் 10, இங்கே பிளஸ் 10னால நம்ம மைனஸ் 10 போடணும், ஈக்குவல் டு 100. இங்கே மைனஸ் 10 போட்டதுனால இங்கேயும் வந்து மைனஸ் 10 போடணும். பிளஸ் 10 மைனஸ் 10 கேன்சல், 10p ஈக்குவல் டு 100 மைனஸ் 10 90. இங்கே 10 இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவைடட் பை 10, ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, 10 × p இருக்குது. ஸோ நம்ம டிவிஷனில் 10 போட்டுக்கலாம், அண்ட் இங்கே வந்து நம்ம 10 ஆட் பண்ணிக்கணும் ரைட் சைடில். 10 கேன்சல், ஒன்லி p ரிமைன்ஸ், p இஸ் ஈக்குவல் டு 0 கேன்சல், 1 9s are 9. ஸோ p இஸ் ஈக்குவல் டு 9 ஃபார் பி சம், p இஸ் ஈக்குவல் டு 9. சி சம், p பை 4 ஈக்குவல் டு 5. p பை 4 இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளிகேஷனில் 4 போட்டுக்கணும், ஏன்னா டிவிஷன் இருக்கிறதா, மல்டிப்ளிகேஷன் 4 ஈக்குவல் டு 5 × 4. இங்கே இன்ட்டு 4னா இங்கே இன்ட்டு 4 போடணும், 4 கேன்சல், பி இஸ் ஈக்குவல் டு 5 4s are 20, பியோட வேல்யூ 20. டி சம், மைனஸ் பி பை 3, மைனஸ் பி பை 3 இன்ட்டு 3, ஏன்னா டிவிஷனில் 3 இருக்குது, நம்ம இது 3 தான் ரிமூவ் பண்ணணும், ஈக்குவல் டு 5 × 3. 3 கேன்சல், மைனஸ் பி ஈக்குவல் டு 5 3s are 15, மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 15, அப்போ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15. ஸோ நம்ம இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். டி வந்து பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15. ஈ சம், 3p/4 ஈக்குவல் டு 6. 3p/4, இங்கே டிவிஷனில் 4 இருந்தால் நம்ம இன்ட்டு 4 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 4. 4 கேன்சல், 3p இஸ் ஈக்குவல் டு 6 4s are 24. இது 3 × p இருக்கு, அப்போ நம்ம டிவிஷனில் 3 கொண்டுட்டு வரணும், அண்ட் இங்கே வந்து 3 டிவைட் பண்ணும், 3 கேன்சல், அண்ட் 3 8s are 24, தட் இஸ் p இஸ் ஈக்குவல் டு 8. இயோட ஆன்சர் p இஸ் ஈக்குவல் டு 8. F sum, 3s ஈக்குவல் டு மைனஸ் 9. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அப்போ 3s divided by 3 equal to minus 9 by 3. 3 cancel, s equal to 3 3s are 9, so s equal to minus 3. G sum, 3s plus 12 equal to 0. இப்போ இந்த plus 12 நம்ம ரிமூவ் பண்ணனும், plus 12 தான் நம்ம minus 12 போட்டுக்கணும். 3s plus 12 minus 12 equal to 0 minus 12. 12 cancel, 3s equal to 0 minus 12 minus 12. இப்போ இங்கே 3 இருக்கிறதுனால டிவிஷனில் 3 போட்டுக்கணும், இங்கே வந்து 3 போட்டுக்கணும். 3 cancel, இப்போ s equal to 3 4s are 12 minus 4. H sum, 3s equal to 0. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா டிவிஷன் எடுத்துகிட்டு வரணும் நம்ம. 3s by 3 equal to 0 by 3. 3 cancel, s equal to 0 by 3. இங்க s equal to 0 3ன்றத நம்ம s equal to 0 னு நம்ம எழுதலாம். So value is, s value is equal to 0. I sum, 2q is equal to 6. 2 into q கொடுத்திருக்காங்க, அப்ப நம்ம டிவிஷன்ல 2 போட்டுக்கணும், equal to 6 by 2. And you get 2 cancel, and you get 2 3s are 6. Appo q oda value 3 var. So q is equal to 3. J sum, 2q minus 6 equal to 0. Ippo 2q minus 6. Ippo minus 6 tharva remove pannalam. Minus 6 na plus 6 potukno. Equal to 0 plus 6. 6 6 cancel. 2q is equal to 0 plus 6, 6. இப்போ இங்கே 2 ரிமூவ் பண்ணோம், அப்போ divided by 2, and இங்கே வந்து 2. 2, 2 cancel, 2, 3s are 6. Q is equal to 3. K sum, 2q plus 6 equal to 0. இங்கே plus 6 நம்ம ரிமூவ் பண்ணணும். 2q plus 6 minus 6 equal to 0 minus 6. 6, 6 cancel, 2q equal to 0 minus 6.
அப்போ இங்கே மைனஸ் சிக்ஸ் வரும், இங்கே டூ ரிமூவ் பண்ணும், டிவைடட் பை டூ, இங்கேயும் டூ, டூ டூ கேன்சல், டூ த்ரீ ஆர் சிக்ஸ். அப்போ கியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இஸ் தி ஆன்சர். ஸோ கியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. இப்போ எல் சம் டூ கியூ பிளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு டுவெல். டூ கியூ பிளஸ் சிக்ஸ் இருக்கு, நம்ம மைனஸ் சிக்ஸ் போட்டுக்கணும். அண்ட் டுவெல் இங்கே மைனஸ் சிக்ஸ், இங்கே மைனஸ் சிக்ஸ்னா இங்கே மைனஸ் சிக்ஸ். நவ் சிக்ஸ் சிக்ஸ் கேன்சல், டூ கியூ ஈக்குவல் டு டுவெல் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ். இப்போ இங்கே டூ இருக்கிறதுனால நம்ம டிவிஷனில் டூ போட்டுக்கலாம், அண்ட் இங்கேயும் டூ போட்டுக்கணும். டூ த்ரீ ஆர் சிக்ஸ், இந்த டூ டூ கேன்சல், அண்ட் கியூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஃபார் எல்சம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.